Zombie apocalypse. Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ற நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பீங்க. ஏண்டா ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்ருங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் ஃப்ரீ ஃபயரில் வரப்போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா பேட்டில் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு அவனுங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கானுங்க. என்டர் த இன்டர்ஃபேஸ் நவ் ஃபார் ரிவார்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் அதர் எக்ஸைட்டிங் ஈவெண்ட்ஸ். பாருப்பா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனால் இப்போ இருக்க புது ரிவார்ட்ஸும் வரப்போகிற எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கானுங்க. பேட்டில் இன் ஸ்டைலே பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா 2 hoursக்கான அன்லிமிட்டட் கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு கொடுத்துருக்கானுங்க. வெறித்தனம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour தான் கொடுத்துட்டு இருந்தானுங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 hours கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சீரியஸ்லி நல்ல விஷயம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்தில் வவுச்சர் இருக்குது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வவுச்சர், அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 2 hoursக்கு கிராஃப்ட் லேண்ட் வந்து கொடுக்குறானுங்க. 7 million குளோபல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் கொடுத்துருக்கானுங்க. 7 million குளோபல் ஷேர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு ரிவார்டு இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த லாகின் ரிவார்டு என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23rd, அதாவது நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகின் ரிவார்டு கொடுக்குறானுங்க. ஸ்கேட் போர்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ன கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எமோட் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, இந்த கிரேட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எமோட்டு. ஆனால் இங்கே எதுக்கு டேப் எமோட் போட்டிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு சீரியஸ்லி எனக்கும் தெரில. இங்கே பாருங்கள் குட்டியாக டேப் எமோட் போட்டிருக்கானுங்க, பட் கிரேட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எமோட் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் பெட் ஸ்கின் டிஜிட்டல் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட் ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அவத்தாறு பேனரு, அப்புறம் வழக்கம் போல் இது வந்து லாபியில் போடுற அந்த இது, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான் சிம்பிள். அப்புறம் என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கீழே ஹிப்பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். புதுசாக ஹிப்பாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிப்பாப் வந்து ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜம்ப் டு ஹர்ன் பாயிண்ட்ஸ் அண்ட் ரைஸ் அப்பான் த லீடர் போர்டு, அதாவது ஜம்ப் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுமா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ லீடர் போர்டில் டாப்பில் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் வரும் போலகுது. ஸோ இதில் ரீஜனல் ரேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, வென் யூ ரீச் 200 பாயிண்ட் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜனல் ரேங்கிங் வரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ ப்ரைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எல்லோ பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாமே மைல் ஸ்டோன் ரீச் பண்ணுறதுக்கான ரிவார்ட்ஸ். நீங்கள் 1200 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் போதும் இந்த டிஜிட்டல் ஸ்மைலி பேராஷூட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லோ பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மைல் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி, அதாவது யார்கிட்டயாவது ஹெல்ப் வாங்கி கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கோர்ஸை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் வச்சிங்களேன், இது மாதிரி ஒரு காயின் வருது. ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா இது ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே, ஓ கரெக்டாக அந்த ப்ரெஷரில் வந்து அழுத்தணும் போல இருக்குது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிஸ்டாகவே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ திருப்பி நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நினைக்கிறேன். ஸ்டார்ட் கொடுப்பானுங்களா? ஓகே கொடுக்குறானுங்க. ஸோ 100% லோ ஆட் ஆகிடுச்சு கரெக்டாக. எவ்வளோ தூரம் அம்மாடி எகிரி குச்சிட்டேன் நினைக்கிறேன் நான். எஸ் எரர் ஆரிஜின் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. தம்பி ஸ்டார்டிங் ஸ்கோரே எரர் வந்தால் எப்படிப்பா, இப்படி எப்படி நான் ப்ரெஸ் பண்ணி போய் விளையாடி விளங்கிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நகுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஜம்ப் அடிச்சிட்டாம்பா, ஏ ஐயோ மிஸ் ஆகிடுச்சுப்பா. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எரர் வந்துருச்சு. சரி ரைட், நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணி நிறைய ஸ்கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத ஃபேக்ட்டு. ஒரு 20 ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்துடும், 200 பாயிண்ட் வந்துச்சுன்னா ரீஜனல் ரேங்கிங் வந்துடும். அதுக்கப்புறம் என்னடா தம்பி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ளே டைம் ரிவார்டில் ஒரு கிரைனட் இருக்குது, ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த F1F1F போட்டிருக்காங்களே இந்த டோக்கன். ஸோ இந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களால் அந்த எமோட்டை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தம்பி எமோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே, இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர், இங்கே இருக்குது பாருங்கள் எமோட். இந்த எமோட் இருக்குன்னா மொத்தம் நீங்கள் 60 டோக்கன் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அதை நீங்கள் ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம், இல்லை உள்ள கடந்த ஈவெண்ட்டை வச்சியும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவெண்ட்டுக்கு நியூ லுக் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ ஈவெண்ட்டோட கேலண்டர் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு மாஸ்டர் ட்ரக்கும் கொடுக்குறாங்க. அது அன்லிமிட்டெட் கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் கார்டுன்னு நினைக்கிறேன். எஸ், அது வந்து இந்த மாதம் 30-31 அப்படின்ற டேட்டில் வந்து கொடுக்குறானுங்க. இந்த ஈவெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த பண்டிலி அது மாதிரிலாம் கொடுத்துருந்தானுங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கெட் ஹாப் ஹாப் ரெக்ரேஷன் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்கானுங்க. இதை அப்படியே ஷேர் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குறானுங்களா அப்படின்னா, ரெக்ரேஷன் காயின் கொடுக்குறானுங்களாம். பாருப்பா, அந்த காயின் தான் அந்த காயின். ஸோ அந்த காயினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காயின் இருந்தாலும் உங்களால் ரெடீம் ஸ்டோரில் எடுக்க முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. வேறு என்ன இருக்குது, இந்த டிஜிட்டல் டேஷர், இந்த பண்டலை நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம்லாம் பண்ணி கொடுக்குறானுங்க. நீங்கள் என்ன சத்தியம் பண்ணாலும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா, அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு இன்குபேட்டர் பற்றி. அப்படி என்ன தம்பி இன்குபேட்டர் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூஎம்மோட வெப்பன் ராயல் இன்குபேட்டர், வெப்பன் ராயல் வேறு, சாரி இன்குபேட்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. இதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு சத்தியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்ச், டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இது வந்து டாப்பில் இருக்குது, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆக்சுவலாக டாப்பில் இருக்கிறதுனால இவ்வளோ பில்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒன்று கொடுக்குறானுங்க. இது வந்து சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷனு, அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள், மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மைனஸு. இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேவா, இதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்பிள் கலர் இருக்குது. ஸோ இந்த பர்பிள் கலரும் பார்க்குறீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல பவர், ஆவரேஜான பவர் கொடுத்துருக்கானுங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பச்சை கலர் மட்டும் வாங்கிக்கலாம், ஏன்னா ஏடபிள்யூஎம்முக்கும் அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க மாட்டானுங்க. அண்ட் தென் ஒயிட் கலர் இருக்குது, சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, வெறித்தனம். ஸோ ரீலோட் ஸ்பீடு ஏடபிள்யூஎம் இருந்தாலே சும்மா ஆசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பட் ஏடபிள்யூஎம்க்கு இன்குபேட்டர் சீரியஸ்லி எதிர்பார்த்தது தான். ஸோ அடுத்து நீங்கள் வந்து எவல்யூஷன் ஏடபிள்யூஎம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த எவல்யூஷன் M4 ஒன்று வருது, அதுக்கு அடுத்து தான் எவல்யூஷன் ஏடபிள்யூஎம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் இப்பயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் ப்ரோ அப்பயே சொல்லலையே அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீ தான்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீன்னு சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ரேண்டமாக ஒருத்தருக்கு ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், நான் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா, பை பை, பீஸ் அண்ட் லவ் இன் இஸ் அவுட், டாடா.